2014 சடார்னு ஒரு மூவ் எங்கேருந்தோ எப்படியோ பூந்து வந்து இந்த நாட்டுக்கு பிரதமரான போது அப்படியே என் மனசு உடஞ்சி போச்சு. நம்ம இந்திய தேசத்தில் வந்து இதெல்லாம் நடக்காது, இந்த பருப்பெல்லாம் வேகாது, சரியாக போயிடும், அடுத்த தேர்தலில் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும்னு நான் நினச்சேன். 2019 நான் தான் தேர்தல் அதிகாரி மங்களூர் மாவட்டத்துக்கு. நாடளவில் எஸ்ட்டு ஓட் எவ்வளோ ஓட்டு வந்ததுன்னு நான் பார்க்கும்போது 2017 விட ஒரு 7% ஜாஸ்தி ஆயிடுச்சு. அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், இது எங்கேயோ நம்ம நாடு வேற பக்கம் போயிட்டுருக்குன்ட்டு. இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ரொம்ப க்ளோஸாக நான் வாட்ச் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு சில விஷயங்கள் பஹால ரொம்ப கிளியராக தெரிஞ்சது. இது ஒரு ஃப்ரேம் ஒர்க், இது ஒரு ஃபாசிச ஃப்ரேம் ஒர்க். இதுக்கு முன்னாடி கூட பிஜேபி சர்க்கார் ஒரு கவர்மெண்ட் இருந்திருக்கு, அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த ஃபாசிச ஃப்ரேம் ஒர்க் எனக்கு எப்போ கண்ணுக்கு பட்டுதோ அன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன், இதை எதிர்த்து நம்ம யாரும் வெளியே வந்து போராடலைன்னா இன்னொரு 10 வருஷத்தில் இந்த நாட்டை காலி பண்ணிடுவாங்கன்ட்டு. கண்டிப்பாக என்ன மாதிரி உள்ளே இருக்க 2-3 பேர் வெளியே வந்தாகணும். இவங்களை இவங்களுடைய முகத்திரையை கிழிக்கணும்னா கண்டிப்பாக அதை தைரியமாக வெளியே வந்து பண்ணி ஆகணும்னு ஒரு முடிவில் தான் அதை டிசைன். நான் ரெசிக்னேஷன் கொடுக்கும்போது எனக்கு ஒரு டவுட் இருந்தது, இங்கேருந்து எப்படி ஆரம்பிக்கிறது, ஜனங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது, அதை எப்படி வந்து நம்ம முன்னாடி கொண்டு போகணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக ஒரு வருஷக்காவது நம்ம நிறைய இடத்துல போய் பேசணும், யார் யாரையெல்லாம் உடைக்கணும், யார் யாரெல்லாம் சேரக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ இன்னைக்கு அவங்க எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டோம். ஃபாசிசத்துக்கு ஐடியாலஜி மாத்திரம் இருந்தால் போதாது, ஐடியாலஜி ஆர்எஸ்எஸ் இந்துத்துவம் அந்த மாதிரி ஐடியாலஜி மாத்திரம் இருந்தால் போதாது, அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோ டெவலப் ஆகணும். ஒரு ஹீரோ ஒரு படத்தில் எப்படி ஒரு ஹீரோ டெவலப் ஆகுங்களோ அந்த மாதிரி ஒரு ஹீரோ டெவலப் ஆகணும். அந்த ஹீரோவை குஜராத்தில் டெவலப் பண்ணாங்க அந்த டைமில். இந்த கல்யாணத்துக்கு ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருவாங்கல்ல எல்லாத்தையும் அவங்க தான் பார்க்கணும், அந்த மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அங்கே. வெறும் இவெண்ட், வெறும் ட்ராமா, உள்ள ஒன்றும் ஸ்டஃபே கிடையாது. அந்த ட்ராமா பண்ணி பண்ணி ஒரு குஜராத் மாடலில் உருவாக்கி ஒரு ஹீரோவை ஸ்லோவாக உருவாக்கினாங்க. அப்புறம் அந்த ஹீரோ வந்து பயங்கர ஒரு வறுமையிலிருந்து வந்த ஹீரோ, அவர் டீ விற்று விற்று மேலே வந்தார், இந்த மாதிரி சில கதையெல்லாம் சொல்லி அவர் ஒரு நம்ம சொல்கிறோம் ரஜினிகாந்த் அந்த லெவலுக்கு ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. தேஷ்னு சொல்லும்போது, தேசம்னு சொல்லும்போது நம்ம நாட்டு பிரஜைகளுக்கு இல்லைன்னு சொல்லக்கு வராது. தேச சேவை பண்ணுறீங்களா அப்படின்னா ஆமாம் தான் சொல்லுவோம், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இதுதான் அதில் ஒரு ட்ராக். இந்த அவுட் குரூப் என்ன இருக்குது, இவங்களை வில்லனாக காட்டுறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அவங்க க்ரியேட் பண்ணுற நரேட்டிவ் எல்லாமே இந்த அவுட் குரூப் வந்து வில்லன் ஆகணும் அப்படின்றது தான். அப்படி பண்ணி ஆட்சியை பிடிச்சிருவாங்க. பயங்கரமான புத்தி கெட்ட அரசுனா இதுதான், இல்லை முட்டாள்தனத்தோட அரசு. இந்த முட்டாள்தனத்துக்கு லிமிட் இல்லைல்ல, ஈவிலுக்கு கூட லிமிட் இருக்கு, கெட்டதுக்கு கூட ஒரு லிமிட் இருக்கு, முட்டாள்தனத்துக்கு லிமிட்டே இல்லை. அதனால தான் முட்டாள்தனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது நீங்கள் வாட்ச் பண்ணணும். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அந்த ஃபாசிஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கில் அப்படி தான் அது வரும். என்னை கம்யூனிஸ்ட்னு சொல்லியிருக்கலாம், என்னை ஹிந்து விரோதின்னு சொல்லியிருக்கலாம், ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம், ஆனால் என்னை தேச துரோகின்னு ஏன் சொல்லணும், இதுதான் காரணம். நான் லோக்கல் பையன்தான், இங்கே இருக்க பெரம்பூரில் தான் படித்தேன் வளர்ந்தேன், திருச்சியில் தான் படித்தேன். எல்லோரோடையும் சேர்ந்து ஐஏஎஸ்க்கு நானும் முயற்சி செஞ்சேன். ஒரு வகையில் அது கிடச்ச அப்புறம் கர்நாடகாவுக்கு நான் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக போஸ்ட் ஆனேன் 2009. அதிலிருந்து 10 வருஷம் கர்நாடகா, டெல்லி, வேறு வேறு இடத்துல வேறு வேறு பொசிஷனில் வேலை செஞ்சுருக்கேன். ரொம்ப நாளாக தமிழ் ரொம்ப தெளிவாக பேசலை. நாங்கள் போகிற இடத்துல அந்த மொழியை பேசணும், மக்களுடைய மொழியை பேசினா தான் அவங்க கூட நம்ம வேலை செய்ய முடியும். அதனால் 10 வருஷமாக கன்னடத்துலேயும் ஹிந்திலேயும் ஏனோ கலந்து இப்போ எந்த மொழி எப்படின்னே தெரியல. அந்தளவுக்கு ஒரு இந்திய பிரஜையாக நான் மாறிட்டேன்ற மாதிரி எனக்கு இப்போ தோணுது. நான் கடந்த செப்டம்பரில் மங்களூர் அப்படின்ற ஒரு மாவட்டம் இருக்குது, அதுக்கு மாவட்ட ஆட்சியராக
நான் பணி ஆற்றும் போது ஒரு முடிவெடுத்தேன், இதுக்கு அப்புறம் நாம் இதில் தொடரக்கூடாதுன்ட்டு. அது வரைக்கும் நான் அது என்னுடைய மூணாவது மாவட்டம், நான் மாவட்ட ஆட்சியராக செயல்படுவது. அது ஒரு நாள் திடீர்னு நான் அனௌன்ஸ் பண்ண மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஃபீலிங், அந்த மாவட்டத்தில் இருக்க மக்கள் எல்லாம் ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு மாதிரி. எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி, இவர் என்ன திடீர்னு சார் இப்படி பண்ணிட்டாரு, சாருக்கு ஏதோ பயங்கரமான அரசாங்கத்துலேருந்து ரொம்ப ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஆயிடுச்சு போல் இருக்குன்னு எல்லாரும் நினச்சிட்டாங்க. நான் அவங்களுக்கு கிளியராக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியல என்னால். ஆனால் இந்த முடிவு நான் ஒரு நாள்லையோ ரெண்டு நாள்லையோ எடுக்கலை. 2002 என் மனசை ரொம்ப குத்துன ஒரு விஷயம் அது, அப்படியே வந்து 2019 இந்த முடிவாயிடுச்சு. 2002 நான் இதே சென்னை அண்ணா நகரில் நம்ம சிவில் சர்வீஸ் கோச்சிங் இருக்குது அங்கே படிச்சுட்டு இருந்தேன், அரசாங்கத்துடைய கோச்சிங். அப்போ குஜராத்தில் ஒரு பயங்கரமான ஒரு ரயட் ஆச்சு. அந்த ஒரு ரயட்டில் சுமார் 2000 மக்கள் கொல்லப்பட்டார்கள். அதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, எங்கேயோ ஒரு இடத்துல அரசாங்கம் அது துணை நின்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இண்டிபெண்ட்டாக போய் அங்கே ஆய்வு செஞ்சவங்க எல்லாருமே கூட அதை ரொம்ப தெள்ள தெளிவாக சொன்னாங்க. அன்னையிலேருந்து எனக்கு ஒரு பெரிய கோபம், இதில் யார் யார் இன்வால்வ் ஆனாங்களோ ஒரு நாள் நான் அவனு அவங்க ட்ரையல் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, கோர்ட்டில் அவங்க ட்ரையலை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் என்றைக்கு ஆகும் அது அப்படின்ட்டு. கடைசி வரைக்கும் அது நடக்கலை. அதில் இன்வால்வ் ஆனவங்க 2014 சடார்னு ஒரு மூவ், எங்கேருந்தோ எப்படியோ பூந்து வந்து இந்த நாட்டுக்கு பிரதமரான போது அப்படியே என் மனசு உடஞ்சி போச்சு. சரி, ஏதோ ஒரு நிகழ்வு ஆகி போச்சுன்னு நினச்சிட்டேன் நான். அப்போ சரி, இதுக்கு கண்டிப்பாக நம்ம இந்திய தேசத்தில் வந்து இதெல்லாம் நடக்காது, இந்த பருப்பெல்லாம் வேகாது, சரியாக போயிடும், அடுத்த தேர்தலில் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும்னு நான் நினச்சேன். 2019 நான் தான் தேர்தல் அதிகாரி மங்களூர் மாவட்டத்துக்கு, நான் தான் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணேன், ஃபைனலாக கவுண்டிங் முடித்து ரிசல்ட்டும் அனௌன்ஸ் பண்ணேன். ஃபைனலாக நாடளவில் எஸ்ட்டு ஓட் எவ்வளோ ஓட்டு வந்ததுன்னு நான் பார்க்கும்போது 2017 விட ஒரு 7% ஜாஸ்தி ஆயிடுச்சு. அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன் இது எங்கேயோ நம்ம நாடு வேறு பக்கம் போயிட்டுருக்குன்ட்டு. 2014 இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ரொம்ப க்ளோஸாக நான் வாட்ச் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு சில விஷயங்கள் பஹால ரொம்ப கிளியராக தெரிஞ்சது. என்னென்னா, இது ஒரு ஃப்ரேம் ஒர்க், இது ஒரு ஃபாசிச ஃப்ரேம் ஒர்க். இதுக்கு முன்னாடி கூட பிஜேபி சர்க்கார் ஒரு கவர்மெண்ட் இருந்திருக்கு, அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த ஃபாசிச ஃப்ரேம் ஒர்க் எனக்கு எப்போ கண்ணுக்கு பட்டுதோ அன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன், இதை எதிர்த்து நம்ம யாரும் வெளியே வந்து போராடலைன்னா இன்னொரு 10 இந்த நாட்டை காலி பண்ணிடுவாங்கன்ட்டு. அதை எதிர்த்து போராடணும்னா கண்டிப்பாக என்ன மாதிரி உள்ளே இருக்க 2-3 வெளியே வந்தாகணும். இவங்களுடைய முகத்திலேயே கிழிக்கணும்னா கண்டிப்பாக அதை தைரியமாக வெளியே வந்து பண்ணி ஆகணும்னு ஒரு முடிவில் தான் அதை டிசைன். நான் ரெசிக்னேஷன் கொடுக்கும்போது எனக்கு ஒரு டவுட் இருந்தது, இங்கேருந்து எப்படி ஆரம்பிக்கிறது, ஜனங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது, அதை எப்படி வந்து நம்ம முன்னாடி கொண்டு போகணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக ஒரு வருஷக்காவது நம்ம நிறைய இடத்துல போய் பேசணும், நிறைய இடத்துல வேலை செய்ய வேண்டியது இருக்கும்ட்டு எனக்கு ஒரு அப்போது ஒரு திங்கிங் இருந்தது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஒரு 3-4 இப்போ என்டையர் நம்ம நாடே இப்போ முன்னாடி வந்து நின்றுடுச்சு. அவங்க யார் யாரையெல்லாம் உடைக்கணும், யார் யாரெல்லாம் சேரக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ இன்னைக்கு அவங்க எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டோம். எல்லா மேடலையும் இப்போ அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க, எல்லா மேடலையும் கூட இவங்களுக்கு இவங்க பண்ண வேலைகளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாங்க, நல்ல விஷயம். இது என்ன ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றத ஒரு விஷயம் நம்ம ஒரு 5 நம்ம புரிஞ்சுக்கணும்.
நான் பார்த்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கூட லிங்க் பண்ணிகிட்டே வாங்க. இந்த ஃபாசிசம் ஃபாசிசம் நம்ம சொல்கிறோமே, அதோட அது என்ன ஆக்சுவலாக? நிறைய ஜனங்களுக்கு அது ஒரு டவுட் இருக்கும். ஃபாசிசம் ஒன்றும் பெரிய கம்ப சுத்திரம் இல்லை, அது ஒரு ஒரு இயந்திரம். நம்ம ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அது ஒரு ஒரு ஜஸ்ட் அ வெப்பன். அதில் ஃபஸ்ட்டு ஃபாசிசத்துக்கு ஐடியாலஜி மாத்திரம் இருந்தால் போதாது. ஐடியாலஜி, ஆர்எஸ்எஸ், இந்துத்வா, அந்த மாதிரி ஐடியாலஜி மாத்திரம் இருந்தால் போதாது. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோ டெவலப் ஆகணும். ஒரு ஹீரோ, ஒரு படத்தில் எப்படி ஒரு ஹீரோ டெவலப் ஆகுங்களோ அந்த மாதிரி ஒரு ஹீரோ டெவலப் ஆகணும். அந்த ஹீரோவை குஜராத்தில் டெவலப் பண்ணாங்க அந்த டைமில். அது எப்படி டெவலப் பண்ணாங்கன்னா எனக்கு தெரியும், அப்போ தான் நாங்கள் சர்வீஸ் உள்ளே போகிறோம். வைப்ரண்ட் குஜராத், வைப்ரண்ட் குஜராத், குஜராத் மாடல்னு எங்கே பார்த்தாலும் குஜராத் பேரே. இது என்னடா, இத்தனை ஸ்டேட் இருக்குது, இத்தனை ஆஃபீஸஸ் ஒர்க் பண்ணிருக்கோம், இது என்ன குஜராத்தை பற்றி மாத்திரம் வைப்ரண்ட்டு அது இதுன்னு வந்துகிட்டே இருக்கேன்னு நான் என் ஃப்ரெண்டு கிட்டே கேட்டேன். என் ஃப்ரெண்ட் அங்கே குஜராத்தில் வேலை செய்கிறவங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, செந்தில், குஜராத்தில் நாங்கள்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இல்லை, நாங்கள் ஒரு இவெண்ட் மேனேஜருன்னு. இவெண்ட் மேனேஜர்னா தெரியும்ல, இந்த கல்யாணத்துக்கு ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருவாங்கல்ல, எல்லாத்தையும் அவங்க தான் பார்க்கணும். அந்த மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அங்கே வெறும் இவெண்ட், வெறும் ட்ராமா, உள்ள ஒன்றும் ஸ்டஃபே கிடையாது. அந்த ட்ராமா பண்ணி பண்ணி ஒரு குஜராத் மாடலில் உருவாக்கி ஒரு ஹீரோவை ஸ்லோவாக உருவாக்கினாங்க. அப்புறம் அந்த ஹீரோ வந்து பயங்கர ஒரு ஒரு வறுமையிலிருந்து வந்த ஹீரோ, அவர் டீ விற்று விற்று மேலே வந்தார், இந்த மாதிரி சில கதையெல்லாம் சொல்லி அவரை ஒரு நம்ம சொல்கிறோம் ரஜினிகாந்த் அந்த லெவலுக்கு ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஹீரோ டெவலப் பண்ணதுக்கப்புறம் நாட்டு மக்களுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த கதையை ஆர்எஸ்எஸ் ரொம்ப காலமாக சொல்லிட்டுருக்காங்க, 1925 ஒரு காலத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா, சாலைகளிலும் நம்ம ரோட்லேயும் நாங்கள் வைரமும் வைடூரையும் வித்த நம்ம ஒரு ஒரு கலாச்சாரம் அப்படின்னு ஒரு கதையை சொல்லி, இதுக்கு வந்து கிரியேஷன் ஆஃப் அண்ட் அவுட் கிரியேஷன் ஆஃப் அ மித்திக்கல் பாஸ்ட்னு சொல்லுவோம். ஒரு மித்திக்கல் பாஸ்ட், ஒரு பெரிய நம்ம எங்கேயோ ஒரு பெரிய கலாச்சாரத்தில் இருந்த மாதிரியும் ஒரு கதையை ஒரு உருவாக்குவாங்க. உருவாக்குனதுக்கப்புறம் அப்படி இருந்த நம்ம இன்னைக்கு இப்படி இருக்கோமே, அதுக்கு யார் காரணம்னு ஒரு கேள்வியை கேட்பாங்க. யாரு அதுக்கு இந்த நாட்டில் இருக்கிற இந்த குரூப்பு காரணம் அப்படின்னு ஒரு குரூப்பை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இது ஒரு ஃப்ரேம் ஒர்க், நான் சொல்கிறது ஒரு ஃப்ரேம் ஒர்க். இதுக்கு கிரியேஷன் ஆஃப் அண்ட் அவுட் குரூப்னு சொல்லுவோம். ஒரு அவுட் குரூப் ஒன்று காட்டுறது, இவங்க தான் காரணம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம நாட்டை நம்ம திருப்பி அந்த பொற்காலத்துக்கு கொண்டு போனோம், நீங்கள் எங்களை தேர்ந்தெடுங்கன்னு ஒரு ஹைப்பர் நேஷ்னலிஸ்டிக் கால் கொடுப்பாங்க. நீங்கள் உன்னிப்பாக வாட்ச் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லா விஷயத்தையும் அவங்க அந்த அந்த நாடு தேசம் இது மேலே தான் பேசுவாங்க. ஹிந்துத்துவானோ இல்லை வேற ஏதோ சொல்ல மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் தேசம், தேசம், மிரதேஷ் மிரதேஷ் தான் சொல்லுவாங்க. தேஷ்னு சொல்லும்போது, தேசம்னு சொல்லும்போது நம்ம நாட்டு பிரஜைகளுக்கு இல்லைன்னு சொல்லக்கு வராது. தேச சேவை பண்ணுறீங்களா அப்படின்னா ஆமாம் தான் சொல்லுவோம், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இதுதான் அதில் ஒரு 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 ட்ராக். இந்த அவுட் குரூப் என்ன இருக்குது, இவங்களை வில்லனாக காட்டுறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அவங்க க்ரியேட் பண்ணுற நரேட்டிவ் எல்லாமே இந்த அவுட் குரூப் வந்து வில்லன் ஆகணும் அப்படின்றது தான். அப்படி பண்ணி 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 ஆட்சியை பிடிச்சிருவாங்க. சிம்பிள் லாஜிக், இப்போ ஒரு எலெக்ஷன் இருந்ததுன்னா 100 இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, 2 இருந்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், போய் 100 ஓட்டு கேட்போம், நாங்கள் நல்லா வேலை செய்வோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்ட்டு. அப்படி ஓட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், 50 இந்த பக்கம் போடுவான், 50 அந்த பக்கம் போடுவான். இதை விட்டுட்டு இந்த 100 ஒரு 20 வில்லனா மாற்றிடுவோம். இந்த 80 ஜனா இருக்காங்கள அவங்களுக்கு இந்த 20 வந்து வில்லனா மாற்றிடுவோம். அந்த 20 நம்ம போக மாட்டோம், ஆனால் இந்த 80 ஜனங்கிட்ட போயிட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் இவங்களேன்னு சொன்னால் இந்த 80 ஜனத்தில் ஒரு 70 ஓட்டு போடுவாங்க. இவ்வளோ தான் லாஜிக், ப்ராபபிலிட்டி. இந்த லாஜிக்கை தான் வச்சு ஆட்சியை பிடிக்கிறது. இந்த ஒரு வில்லன் குரூப்பை வந்து உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க செய்கிற ஒரு ஒரு வேலையிலையும் அதான் பண்ணுவாங்க. நீங்கள் யோசிக்கலாம், ஒரு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்ட்டு. நாட்டில் வேற பிரச்சனையே இல்லையா,
லவ் ஜிஹாதுன்னு வாங்க, அது ஒரு பெரிய விஷயமாக்குவாங்க. பீஃப் ஈட்டிங்னு வாங்க, அதை பெரிய விஷயமாக்குவாங்க. ட்ரிப்பிள் தலாக், ட்ரிப்பிள் தலாக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? நாட்டில் பெரிய பிரச்சனை அதுதானா? அன்னைக்கு ஒருத்தர் மீடியாவில் பேசும்போது சொன்னார், ட்ரிப்பிள் தலாக்கை பற்றி பேசுகிறவரை இவர் ஒரு தலாக்காவது கொடுத்துருக்கலான்ட்டு. அதாவது அந்த ஒரு ஒரு கதையிலையும் வந்து ஒரு குரூப்பை வந்து வில்லனாக காட்டணும், அவ்வளோதான். அப்போ இந்த 80 ஜனம் நம்ம கூட இருக்கும்ல, அந்த வில்லனாக காட்டும்போது எந்த பேரை சொல்லுவாங்கன்னா, தேசம், தேச தேசத்துக்காக, தேசத்துக்காக, தேசத்துக்காக. நீங்கள் அந்த இனிமே அந்த ஸ்பீச் எல்லாம் பண்ணும்போது நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அதனால தான் அவ்வளோ பேர் போய் உழுகிறான். நிறைய பேர் என்ன தப்பு செய்கிறாங்க, இந்த கருப்பு பணத்தை போக்கடிக்கணும்னு சொன்னாங்க. எதுக்கு? தேசத்துக்காக. பண்ணலாமா அப்படின்னு கேட்டோன்னு ஆமானும் பண்ணுங்க அப்படின்னு. என்ன கொண்டு வந்தாங்க? ஒரு நாள் 500 ரூபா 1000 ரூபா நோட்டை காலி பண்ணிட்டாங்க. யார் பணம் போச்சு? யார் கையில் அங்கங்கே அம்மா அந்த ஷெல்ஃபு கீழே இல்லைலாம் வச்சுருந்தாங்கல்ல, அவங்க தான் பணத்தை விட்டாங்க. கடைசியில் மீதி இருக்க பணம்லாம் ஆர்பிஐக்கு வந்துருச்சு. அந்த கருப்பு பணம் எங்கே போச்சுனே தெரியாது. ஆனால் அதை சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்கன்னா, தேசத்துக்காக நம்ம பண்ணணும், நம்ம தேசம் வந்து ஒன் ஆகணுமா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க. ஆமானோ 370 எடுத்துக்கிட்டாங்க. ஒரு என்டையர் ஸ்டேட்டையே ஜெயிலாக மாற்றி, இது கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு இந்த அரங்கத்தை ஒரு ஜெயிலாக மாற்றணும்னா அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. எவ்வளோ போலீஸ் போடணும், எவ்வளோ இது போடணும், எவ்வளோ எவ்வளோ பேரை கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு ஸ்டேட்டையே ஜெயிலாக மாற்றணும்னா எவ்வளோ வேலை பண்ணணும், அவ்வளோ வேலையும் பண்ணாங்க. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, எதை வேணால் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, அதே அந்த பேரரசியை சொன்ன மாதிரி அந்த க்ரூரத்தனம் இருக்குது. வேற எதுலேயும் அவங்க இதில் வேற இந்த நாட்டை நடத்துறதில்ல, பொருளாதாரத்தை பார்க்கறதுலாம் புத்தி கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் வரலாறுலேயே, இந்திய வரலாறுலே மிக 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 ஒரு பயங்கரமான புத்தி கெட்ட அரசுனா இதுதான். இல்லை, முட்டாள்தனத்தோட அரசு. இந்த முட்டாள்தனத்துக்கு லிமிட் இல்லைல்ல, ஈவிலுக்கு கூட லிமிட் இருக்கு, கெட்டதுக்கு கூட ஒரு லிமிட் இருக்கு, முட்டாள்தனத்துக்கு லிமிட்டே இல்லை. அதனால தான் முட்டாள்தனத்து மேலே முட்டாள்தனத்து மேலே முட்டாள்தனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நோட் பந்தி பண்ணாங்க, அது பண்ணும்போது சில பேர் ஓ நல்ல விஷயம்தான் அப்படின்னு நினச்சாங்க. இன்னைக்கு ஒரு பையன் சொல்லட்டும் அந்த நல்ல விஷயம்ன்ட்டு. இன்னைக்கு எல்லாரும் தான் அது முட்டாள்தனம் சொல்கிறோம். அதே மாதிரி தான் ஒரு முட்டாள்தனம் இது. இந்த அரசு இந்த ஃபாசிஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கில் இதை மேலே தான் ஃபோக்கஸ் அவங்களுக்கு, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க பண்ணுற ஒரு ஒரு ஆக்டிவிட்டிலையும் ஒரு குரூப்பை வந்து அவுட் குரூப்பாக மாற்றுறது தான் அவங்களுடைய வேலை. ஆர்எஸ்எஸ் சொன்ன கதை ரொம்ப கிளியராக இருக்கும். இந்து ராஷ்டிரா பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அந்த நரேட்டிவ் கிடைச்சிது. முஸ்லீம்ஸை வந்து அவுட் குரூப்பாக மாற்றி ஒரு ஒரு விஷயத்துலேயும் அவங்க வில்லன்னா காட்டுறது. இதை நீங்கள் நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். இந்த ஃபாசிசம் வளரணும்னா அதுக்கு ஜனநாயகம் தேவை. ஜனநாயகம் இல்லாமல் ஃபாசிசம் வளராது. ஏன்னா ஜனநாயகத்தில் தான் வந்து இந்த கதையெல்லாம் சொல்ல முடியும். ஜனநாயகம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கதையெல்லாம் சொல்ல முடியாது. நம்மளில் ஒரு நல்ல ஜனநாயக ஒரு என்வரன்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இவங்க உள்ளே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம், வின் பண்ணதுக்கப்புறம், இந்த நரேட்டிவில் ஜனங்களை சேர்த்ததுக்கப்புறம் படத்தோட ரெண்டாவது பாட் ஸ்டார்ட் ஆகும். படத்தோட ரெண்டாவது பாட் என்னென்னா, ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்பர் ஒன், ஜனநாயகத்தில் இருக்க இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு நம்ம என்ன சொல்லுவோம், ஜுடிஷியரி, மீடியா, அப்புறம் வந்து வேறு வேறு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும்ல, அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா காலி பண்ணுறது தான். அந்த ப்ராஜெக்ட் 2014-16 வரைக்கும் ரொம்ப கிளியராக நடந்தது. ஃபஸ்ட்டு அவங்க எடுத்தது மீடியா. மீடியாவை என்ன பண்ணாங்க, மீடியான்றது ஒரு கம்பெனி தானே, அவங்களுடைய குஜராத்தி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்கள்ல, இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் சொல்லி நீ இந்த ஷேரை வாங்க, அந்த ஷேரை வாங்கன்னு கம்பெனியை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 வருஷம் அந்த வேலையை பண்ணாங்க. நீங்கள் பார்த்துருக்க முடியும், 2014 நிறைய பேர், நிறைய சீஃப் எடிட்டர்ஸ் ரிசைன் பண்ணிட்டு போனாங்க. அதெல்லாம் அந்த டைமில் தான். அந்த அதுக்கப்புறம் ஜுடிஷியரை பற்றி நான் சொல்ல விரும்பலை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னென்ன ஆகுது, என்னென்ன நடக்குதுன்ட்டு. எலெக்ஷன் கமிஷன் இது எப்படி பண்ணுவாங்கன்னா, கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி. எங்கள் பக்கம் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கேரட்டு, வேலை செய்யலைன்னா சிபிஐ ரெய்டு, ஐடி ரெய்டு.
இன்றைக்கி வரைக்கும் அதான் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி கூட பல ரெய்டு நடந்திருக்கு. ஸோ அவங்களுடைய செல்லப்பிள்ளை வந்து இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட் தான். ஐடி டிபார்ட்மெண்ட் நிஜமாலே ஒரு என்ன சொல்கிறது, மான மரியாதை எல்லாம் போச்சுன்னு தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அதை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா நான் எலெக்ஷன் நடத்தும் போது போல் டேக்கு முன்னாடி டேட் வரைக்கும் ஆப்போசிஷன் மேலே ஐடி ரெய்டு. அது ரொம்ப கேவலமான சில நிலைமைகள்லாம் ஆகிட்டுருக்கு. அதெல்லாம் சொல்லக்கூட முடியாது ஒரு மேடைகள் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் ஒன்று ஒன்று அழிச்சாங்க. ஏன் அழிப்பாங்கன்னா எங்கேயுமே வந்து அவங்களுக்கு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் தேவை கிடையாது. அவங்கள செக் பண்ணுற எந்த இன்ஸ்டிடியூஷனும் அவங்களுக்கு தேவை கிடையாது. அப்புறம் வேர்ல்டு வைடாக அவங்க இந்த ஃபாசிஸ்ட் ஃபோர்ஸஸ்லாம் அவங்க அடித்த ஆள் முதல் என்னன்னு தெரியுமா, யூனிவர்சிட்டிஸ். இங்கே மட்டும் இல்லை, ஜெர்மனிலையும் சரி, ஹங்கேரியிலையும் சரி, டர்க்கிலையும் சரி, யூனிவர்சிட்டிஸை கண்டாலே அவங்களுக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா அங்கே டிசன்ட், அங்கே மாணவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க கொஞ்சம் படித்து கேள்வி கேட்பாங்கல்ல, அந்த கேள்வி கேட்கறது அவங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் யோசிக்கலாம், இவ்வளோ பெரிய இந்தியன் பாரத வந்து ஒரு சர்க்காராக ஒரு அரசு ஒரு ஜேஎன்யூன்னு ஒரு யூனிவர்சிட்டி கூட எதுக்கு சண்டை போடணும்? அது ஒரு சின்ன யூனிவர்சிட்டி தானே, அது கூட சண்டை போடுறாங்க. 2015 சண்டை போட்டுட்ருக்காங்க. சில்லறத்தனமாக இருக்குது. ஒரு அரசாங்க பள்ளி கூட சண்டை போடுவாங்களா அடுத்தது? அந்த மாதிரி அது ஏன் பண்ணுறாங்கன்னா அந்த ஃபாசிஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கில் அந்த யூனிவர்சிட்டிஸை கண்டாலே அவங்களுக்கு ஆகாது. இன்றைக்கி ஜேஎன்யூவில் ஆரம்பித்து 3 யூனிவர்சிட்டியை நீங்கள் உள்ளே பூந்து அடிச்சிட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் அந்த பேட்டர்னை வாட்ச் பண்ணணும். ரெண்டாவது, டிசன்ட் யார் பண்ணாலும் சரி அவங்க கிட்டேருந்து வர ஒரே வார்த்தை என்ன, தேச துரோகி. நான் மங்களூரில் மாவட்ட ஆட்சியராக இருந்தேன். மாவட்ட ஆட்சியராக இருந்து நான் வந்து ராஜினாமா பண்ணுற வரைக்கும் மங்களூரில் ஒரு நல்ல மாவட்ட ஆட்சியர்னு எனக்கு ஒரு பேர். நான் என்னைக்கு ராஜினாமா கொடுத்தனோ அன்னைக்கு பல பேர் வந்து ரொம்ப ஃபீலிங்கோடு நிறைய விஷயங்கள் போட்டிருந்தாங்க. நான் எதுக்கு கொடுத்தேன்னு நான் ஒரு பேட்டி கொடுத்த உடனே இம்மிடியேட்டாக அவங்க சொன்னது என்னென்னா, இவர் ஒரு தேச துரோகி. இது நீங்கள் வாட்ச் பண்ணணும். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அந்த ஃபாசிஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கில் அப்படி தான் அது வரும். என்னை கம்யூனிஸ்ட்னு சொல்லியிருக்கலாம், என்னை ஹிந்து விரோதின்னு சொல்லியிருக்கலாம், ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம், ஆனால் என்னை தேச துரோகின்னு ஏன் சொல்லணும், இதுதான் காரணம். நீங்கள் யார் எதை பேசினாலும் தேச துரோகின்னு வாங்க, கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பாகிஸ்தானுக்கு போகணும் வாங்க சொல்கிறாங்களா இல்லையா, வேற எதுவும் பேச மாட்டாங்க. அதனால இந்த தேசம் தேசம்ன்ற விஷயத்தை வச்சே ஒரு விஷத்தை கொடுத்து நடுநிலைமையாக இருக்கவங்களை கூட இழுக்கிறது தான் இந்த ஃபாசிசம். இதை நம்ம இங்கே அரங்கத்து உள்ளே இருக்கவங்களுக்கு விட வெளியே யார் வீட்டில் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு சொல்கிறேன். இதில் மாட்டிக்கிட்டு பல பேர் இன்னும் முடிச்சுட்டு இருக்காங்க, இன்னும் பல லெவலுக்கு கொண்டு போவாங்க. இதிலிருந்து கண்ணை முழிச்சு வந்துடணும் அவங்களுக்கு நான் என்னுடைய ரிக்வெஸ்ட். இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னா நான் சொன்னேன், அதை இதை தவிர இந்த கையில் இருக்கிற இந்த ஃபாசிசம்ன்ற ஒரு வெப்பனை தவிர அவங்களுக்கு புத்தியெல்லாம் ரொம்ப கிடையாது, புத்தி ரொம்ப கம்மி. நல்லா தான் ஓடிட்டு இருந்தது இந்த கதை, நல்லா தான் இந்த வண்டி ஓடிட்டு இருந்தது, அப்படியே ஓட்டிருக்கலாம். குடியுரிமையில் வந்து கையை வச்சு மாட்டிக்கிட்டாங்க. இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல நமக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்குது, இந்த நாட்டில் இந்திய தேசத்தில் ஏதோ ஒரு ஃபீலிங் நமக்கு எல்லாருக்கும் உள்ளேயும் இருக்குது. என்ன வேணால் நம்ம சண்டை போட்டுக்கலாம், ஆனால் உள்ள ஒரு ஃபீலிங் இருக்குது. அந்த ஃபீலிங்கை சொரிஞ்சிட்டாங்க கொஞ்சம், அதனால எல்லாம் ஒன்றாயிட்டாங்க இப்போ. ஸோ அதனால் இவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒன்று குஜராத்தில் நடந்தது, இன்னொன்று நாக்பூர் ப்ராஜெக்ட். இந்த ரெண்டு ப்ராஜெக்டும் சேர்ந்து இந்த பிராமணியம்ன்ற சொல்கிற ஒரு விஷயமும் ஃபாசிசமும் கலந்த ஒரு கலவை இது நம்ம பாரத தேசத்தில் இருக்கிற விஷயம். ஆனால் மாட்டிக்கிட்டாங்க வசமாக, நீங்கள் இதுக்கு மேலே ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என்பிஆர் என்ஆர்சி பற்றி பிரின்ஸை ரொம்ப அழகாக பேசினார், ரொம்ப டெக்னிக்கலாகவும் சொன்னார். ஸோ அதனால் நான் அதை பற்றி டெக்னிக்கலாக நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி சில விஷயங்கள் மாத்திரம் சொல்கிறேன். சிஏ பற்றி இப்போதைக்கு நம்ம பேச வேண்டாம், கொஞ்சம் சைடில் வச்சுருவோம். ஏன்னா இவங்க இந்த ஹிந்தியில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஜூம்லா ஜூம்லான்ட்டு.
ஜூம்லா பண்ணுறதே இவங்களுடைய மெயின் வேலை. எனக்கே சில டைமே கன்ஃபியூஷன் ஆயிரும், இது என்னடா ஒரு நாள் சிஏன்றான் ஒரு நாள் என்பிஆர்ன்றான், என்ஆர்சினா என்ஆர்சி இல்லைன்றான் என்பிஆர்ன்றான், என்ன இது கதை. அதனால் இதை கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிற ஒரு நமக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. ஒருவேளை நம்ம ஒரு காட்டில் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம காட்டில் நடந்து போகும்போது நம்ம பின்னாடி மூணு மிருகங்கள் நம்ம துரத்துதுன்னு வச்சுப்போம். ஒரு காட்டு நாய், ஒரு காட்டு எருமை, அதுக்கு பின்னாடி ஒரு புலி. நம்ம ஃபஸ்ட்டு எதை பற்றி பயப்படணும், எதை பற்றி பயப்படணும், புலியை பற்றி பயப்படணும். ஸோ அந்த புலியை பற்றி மட்டும் இப்போ பேசுவோம். ரெண்டு விஷயத்தை கொஞ்சம் சைடில் வச்சுருவோம். இந்த என்ஆர்சின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த என்ஆர்சி மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பயங்கரவாத செயலை நான் வந்து நம்ம நாட்டில் இது வரைக்கும் இவங்க பண்ண அந்த முட்டாள்தனத்தில், அந்த முட்டாள்தனம் ப்ராஜெக்ட்ஸில் ரொம்ப பெரிய பயங்கரவாத ப்ராஜெக்ட் இருந்தால் இந்த என்ஆர்சி. இது வந்து ஏதோ ஒரு முஸ்லீம் பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது ஏன் சொல்கிறாங்கன்னா, நம்ம சிஏஓட அது கலந்து பேசும்போது அது முஸ்லீம் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. சிஏஏவை நீங்கள் சைடில் வச்சுட்டிங்கன்னா, இந்த என்ஆர்சி இருக்குல்ல இது எல்லாருடைய பிரச்சனை, இது என்னுடைய பிரச்சனை, பேராசிரியரோட பிரச்சனை, நமக்கு வெளியே வந்து இன்னைக்கு செக்யூரிட்டி கொடுத்துருக்க போலீஸ்காரங்களோட பிரச்சனை, ஏன் ரஜினிகாந்த் அவரோட பிரச்சனை கூட இது. இதை புரிஞ்சிக்காம, இதை பற்றி தெரிஞ்சிக்காம நிறைய பேர் என்ஆர்சிக்கு ஜே என்ஆர்சிக்கு ஜேன்ட்டு இருக்கான். அவன் என்ன நிலைமைக்கு ஆக போகிறான்னு எனக்கு தெரியல. இதை கொஞ்ச நேரம் புரிஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கெல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து நடக்காத ஒரு விஷயம், இது வந்து நடைமுறையில் செய்ய முடியாத ஒரு முட்டாள்தனம். இதை பண்ணுறதுக்கு ஒரே காரணம், ஒரு குரூப்பை வந்து இவங்க வந்து அண்டர்லைன் பண்ணணும், அவ்வளோதான். இன்றைக்கி வந்து இந்த ஃபாசிசமில் வந்து நான் சொன்ன சில இண்டிகேட்டர்ஸ் நம்ம பார்க்கணும். இது ஏன் நம்ம ஃபாசிசம் சொல்கிறோன்ட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு ஹீரோ டெவலப் ஆகிறது, அப்புறம் ஒரு ஹைப்பர் நேஷ்னலிஸ்டிக் கால் கொடுக்கறது, இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் அடிக்கிறது, யூனிவர்சிட்டி அடிக்கிறது, இது கூட இந்த முகாம்கள் கட்டுறாங்க பார்த்தீங்களா, டிடென்ஷன் சென்டர்ன்னு கட்டுறாங்க எல்லா பக்கமும். கர்நாடகாவில் ஒரு 20 ஏக்கரில் கட்டுறாங்க, என்டையர் கண்ட்ரியில் கட்டுறாங்க. இந்த டிடென்ஷன் சென்டருக்கும் இவங்க ஐடென்டிஃபை பண்ண அவுட் குரூப், இது ரெண்டுக்கும் மத்தியத்தில் ஒரு லிங்க் இருக்கு, அந்த லிங்க் தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன். ஃபாசிஸ்ட் அரசாங்கம் எப்போ மக்களை வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்களோ அன்னைக்கு வந்து நம்ம பயங்கர உஷாராயிடும். இன்னைக்கு அதுக்குனால தான் இன்னைக்கு வந்து ஒரு 30 யூனிவர்சிட்டிஸ் மாணவர்கள் வந்து இன்றைக்கி வந்து ரோட்லேயும் எல்லா பக்கமும் இன்னும் போராடுறதுக்கு காரணம் அதுதான். இந்த முகாம்கள் அப்புறம் இந்த மைனாரிட்டிஸ் யாரை அவங்க ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்காங்களோ, இது ரெண்டுத்துக்கும் மத்தியத்தில் இருக்கிற லிங்க் தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து ஃபஸ்ட் இந்த முகாம்கள் கட்டுறதை பற்றி பேசுவோம். நம்ம நாட்டில் இந்தியான்ற ஒரு நம்ம 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 ஏன் ஒரு ஐடியா வச்சுருக்கோம், அதில் இந்த மாதிரி ஒரு ஜெயில், அது யாரை போடுறதுக்கு, யாரோ ஒரு மர்டரரையோ யாரோ இதோ போடுறதுக்கு இல்லை, பயங்கர இந்த சொசைட்டியில் இருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு அடிமட்டத்தில் ஊர் விட்டு ஊர் வந்து பொழைக்க வந்த பயங்கரமான ஒரு ஏழைகளை போடுறதுக்காக அந்த முகாம்களை கட்டுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது பயங்கரமான ஒரு பாவச்செயல். இந்த பாவச்செயலை வந்து எந்த காரணத்துலையும் நம்ம அலோ பண்ணக்கூடாது, எந்த காரணத்துலையும் அலோ பண்ணக்கூடாது. நாங்கள் இன்னைக்கு என்பிஆர் என்ஆர்சிக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இது கூட, இந்த பாவச்செயலில் நம்ம கை இருக்கக்கூடாது. இதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். நான் இன்றைக்கி போர்ட் பிளேருக்கு போயிருந்தேன், அந்தமான் நிக்கோபார், அங்கே ஜனங்க கூப்பிட்டுருந்தாங்க. போர்ட் பிளேர் அந்தமான் நிக்கோபார் ஒரு வித்தியாசமான ஊர், அங்கே வந்து வந்தவங்க எல்லாருமே குடியேறிகள். அங்கே அந்த இந்த மாப்புலர் ரெபலியன் ஒன்று ஆச்சு கேரளாவில், அந்த ரெபலியன் ஆகும்போது அங்கேருந்து மாப்புலாஸ் ஒரு 3000 ஃபேமிலியை கொண்டு போய் அந்தமானில் போட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க. அப்புறம் பெங்காலிஸ், அவங்க கொஞ்சம் பேரை வந்து போட்டிருக்காங்க. தமிழியன்ஸ், நிறைய தமிழியன்ஸ் இருக்காங்க அங்கே, அவங்கள கொண்டு போய் அங்கே ரப்பர் பிளான்டேஷனில் வேலை செய்யறதுக்கு எதுக்கு விட்டுருக்காங்க. இந்த மாதிரி வந்தவங்க எல்லாம் வேறு பக்கத்துலேருந்து வந்தவங்க, அவங்களுக்கு யாருக்குமே கையில் வந்து டாக்குமெண்ட்டோ எதுவும் கிடையாது. அவங்க என்னை கூப்பிட்ருந்தாங்க, சார் நீங்கள் வாங்க சார், எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் என்ன விஷயம் இது, என்ன இது வரைக்கும் நீங்கள் எதுவுமே இதை பற்றி தெரிஞ்சிக்கலான்னு கேட்டபோது, சார் தெரிஞ்சிக்கல சார்,
ஏன்னா இந்த போர்ட் பிளேயரில் இருக்க அரசாங்கம் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எங்களுக்கு எந்த பர்மிஷனும் கொடுக்கல சார் மீட்டிங் போடுறதுக்கு. சரி நான் வரேன்ட்டு போனவொடனே என்னை ஹோட்டல்லே வச்சு நிறுத்திட்டாங்க. நீங்கள் எப்படி எதுக்கு இங்கே வந்தீங்க? நான் பேசுறதுக்கு வந்தேன். எதுக்கு பேசுறதுக்கு வந்தீங்க? இல்லை டிசிஎஸ்பி நீங்கள் பார்க்கணும். சரி வாங்க போய் பார்க்கலாம். கலெக்டரை போய் பார்த்தேன். கலெக்டர் கேட்குறாரு, அந்தமானுக்கு நீங்கள் எதுக்கு வரணும்? இல்லை ஜனங்க கூப்பிட்டாங்க வந்தேன். அந்தமானில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே இல்லையே, நீங்கள் வந்து என்ன புதுசாக பிரச்சனை கிரியேட் பண்ண போறீங்களா? நான் சொன்னேன், கலெக்டர் சார் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் அந்த சேரில் உட்காந்துருந்தேன், எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் காதில் இருக்க பஞ்சு கொஞ்சம் எடுங்க, ஜனங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க, போய் பாருங்க, நீங்கள் கேளுங்க. இல்லை 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 இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சரி நான் சொன்னேன், நீங்கள் எப்படி வேணால் நினச்சிக்கோங்க, பர்மிஷன் கொடுத்தா கொடுங்க, கொடுக்கலன்னா கொடுக்காதீங்க, என்ன கேஸ் போடணுமோ போடுங்க, அந்த ஜனங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஃபைனலாக ஒரு இன்டோர் ஹாலில் அந்த ஈவெண்ட் நடந்தது. எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, அங்கே இருக்கவங்கக்கிட்ட ஒன்றுமே கிடையாது. இந்த என்ஆர்சியை கொண்டு போய் அவங்க தலையில் போட்டோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கூட எனக்கு என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஆனால் அவ்வளோ பயத்தில் இருக்காங்க, அவ்வளோ ஒரு பயத்தில் இருக்காங்க. இது எந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கியிருக்காங்கன்னா, பொய் மேலே பொய் சொல்லி பொய் மேலே பொய் சொல்லி கம்ப்ளீட் கன்ஃபியூஷன் பண்ணிட்டாங்க ஜனங்களை. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ஆர்சியை பற்றி நாங்கள் டிஸ்கஷனே பண்ணல, என்ஆர்சி நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு சும்மா பண்ணிட்டாங்க. என்ஆர்சி பண்ணுறதுக்கு முன்னாடி என்பிஆர் பண்ணணும்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த பிரின்ஸ் அவர் சொன்ன அந்த ரூல்ஸில், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிட்டிசன்ஸ் அண்ட் இஷ்யூ ஆஃப் நேஷனல் ஐடென்டிட்டி கார்டு ரூல்ஸில், என்ஆர்சி பண்ணுறதுக்கு முன்னாடி என்பிஆர் பண்ணணும்னு இருக்குது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த ஸ்கூல்லலாம் வந்து அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க தெரியுமா, யார் யார் வந்திருக்கீங்க ஆப்சன்ட் ப்ரெசன்ட் போடுவாங்க தெரியுமா, அது போடுறதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணுவாங்க. என்ன வேலை பண்ணுவாங்கன்னா, எல்லா மாணவர்கள் பேரும் அந்த ரெஜிஸ்டரில் எழுதுவாங்க, எழுதுவாங்க தானே, அந்த எழுதுறது தான் என்பிஆர். அதுக்கப்புறம் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறது வந்து என்ஆர்சி. அதனால என்பிஆர் என்ஆர்சியும் வேற வேற கிடையாது, இது ஒன்று தான். என்ஆர்சிக்கு இன்னொரு பேர் என்பிஆர்னு கூட வச்சுக்கலாம் நம்ம. நான் இப்போ போகிற இடம்லாம் தான் கேட்குறேன், என்ஆர்சிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா என்பிஆர்ன்னு. அதனால் நீங்கள் அதை கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். என்ஆர்சி தான் பண்ணலையே டாக்குமெண்ட் நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுல போய், என்பிஆர் பண்ணா என்ஆர்சி பண்ண மாதிரி, என்பிஆருக்கு நம்ம ஒத்துக்கிட்டோன்னா என்ஆர்சி ஆன மாதிரி, என்பிஆர் முடிஞ்சதுக்கப்புறம் அதை கொண்டு போய் டேபிள் மேலே வச்சு இதில் யார் டவுட்ஃபுல் அப்படின்னு மார்க் பண்ணக்கூடிய அந்த ப்ரொசீஜர் அதில் இருக்குது. டவுட்ஃபுல்லாக யார் யார் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கூப்பிடுவாங்க, டாக்குமெண்ட் கேட்பாங்க. அவங்க யாரை டவுட்ஃபுல்லாக மார்க் பண்ண போகிறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். தெரியுமா தெரியாதா? இதில் பல பேர் நாங்கள் அதில் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அப்படிலாம் கிடையாது. அரசாங்க அதிகாரிகள் எப்படி வேலை செய்வாங்க எனக்கு தெரியும். நிறைய பேருக்கு எங்கள் அப்பாக்கள்லாம் ரெண்டு ரெண்டு பிறந்தநாள் இருக்குது. அவர்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு அஃபிஷியல் பிறந்தநாள் ஒன்று சொல்லுவார், அன்அஃபிஷியலாக ஒன்று சொல்லுவார். நீங்கள் உங்கள் வீட்டில் கூட அப்படி தான் நினைக்கிறேன். இந்த விஷயம் அரசாங்கத்துக்கும் தெரியும். போய் கேட்கும்போது நிறைய பேருக்கு பிறந்த தேதியை தெரியாதுன்றது அரசாங்கத்துக்கு தெரியும். அது எப்படின்னா, அந்த ட்ரைனிங் மேனுவலில் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் போய் அவங்கக்கிட்ட வந்து பிறந்த தேதி என்னன்னு கேட்டு சில பேருக்கு தெரியாதுன்னு சொன்னாங்கன்னா, அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஒரு பேராகிராஃப் இருக்குது. இந்த என்ன எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அது பயங்கர சுவாரஸ்யமான விஷயம். ஒருவேளை தெரியாதுன்னு சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட கேட்கணுமா, நீங்கள் சுதந்திரத்துக்கு முன்னாடி பிறந்தீங்களா பின்னாடி பிறந்தீங்களா, எமர்ஜென்சிக்கு முன்னாடி பிறந்தீங்களா பின்னாடி பிறந்தீங்களா, இந்திரா காந்தி சட்டத்துக்கு முன்னாடி பிறந்தீங்களா பின்ன, இப்படி கேட்டு 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 அவன் என்ன வருஷத்தில் பிறந்தான்றத என்ட்ரி பண்ணுவோம். அப்புறம் மாதம் தேவையில்ல, மாதம் தேவைப்படும்ல, என்ன மாதம், அதுக்கு என்ன பண்ணணும்னா, மழைக்கு முன்னாடி பிறந்தீங்களா மழைக்கு பின்னாடி பிறந்தீங்களா, கிறிஸ்மஸுக்கு முன்னாடி பிறந்தீங்களா பின்னாடி பிறந்தீங்களான்னு கேட்டு 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 அவர் என்ன மாதத்தில் பிறந்தாருன்னு போடணுமா. அப்புறம் தேதித்தோ அவன் மனசுக்கு வந்தது போட்டு போயிட்டே இருப்பான். அப்படிப்பட்ட மார்க் பண்ணுறவங்கள அவன் டவுட்ஃபுல் மார்க் பண்ணுவானா இல்லையா? எனக்கு தெரியும் அரசாங்க அதிகாரிகள் ஒரு இன்ச்சு கூட மேலே கையை வைக்க மாட்டாங்க. இது டவுட்ஃபுல், எது இருந்தாலும் நீ மேலே பேசிக்கோப்பான்னு டீ போட்டு போயிட்டே இருப்பான். இதில் மாற்றுறது முக்கால்வாசி பேர் இந்துக்களாக தான் இருப்பாங்க. அதனால தான் அஸ்ஸாமில் 12 லட்சம் பேர் இந்துக்கள் மாட்டிக்கிட்டாங்க. இந்துக்கள் மாத்திரம் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ், லோவர் கிளாஸ், யார் யார் ஒரு மிடில் வர்க்கத்துலேருந்து கிழக்கட இருக்காங்களோ அவங்க எல்லோரும் மாட்டுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பர்த் சர்டிஃபிகேட்,
சரி, அப்படி என்னதான் கொடுத்து நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு பார்த்தா, நம்ம ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கணும். என்ன டாக்குமெண்ட்? அந்த டாக்குமெண்ட்ல நம்ம பிறந்த தேதியும் நம்ம இந்தியாவில் தான் பிறந்தோன்ற விஷயமும் இருக்கணும், ரெண்டும் இருக்கணும். அந்த மாதிரி டாக்குமெண்ட் என்ன இருக்கு நம்மகிட்ட? அந்த மாதிரி இருக்கிற டாக்குமெண்ட் பர்த் சர்டிஃபிகேட் மட்டும்தான். வேற எந்த டாக்குமெண்ட்லையும் தேதி கூட இருக்கலாம், ஆனால் நீங்கள் எங்கே பிறந்தீங்கன்றது இருக்காது. சட்டம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் நினைக்கலாம், ஓ இப்போ யங்ஸ்டர்ஸ் யார் இந்த நூற்றாண்டில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும், அவங்க தப்பிச்சுப்பாங்க, பழைய ஆளுங்க தான் மாட்டு வாங்கி நீங்கள் நினச்சிக்கலாம். அப்படி கிடையாது. சட்டம் எப்படி இருக்குன்னா, 1986 வரைக்கும் நீங்கள் வந்து இங்கே பிறந்தீங்கன்றதை ப்ரூவ் பண்ணணும், அதாவது உங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும். 86லேருந்து 2004 வரைக்கும் நீங்கள் இங்கே பிறந்தீங்கன்னு ப்ரூவ் பண்ணணும், உங்கள் அப்பா அம்மாவில் ஒருத்தர் இந்தியர்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். 2004லேருந்து 2019 வரைக்கும், 20 வரைக்கும் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். நீங்கள் பிறந்தீங்கன்னு ப்ரூவ் பண்ணணும், உங்கள் அப்பா இல்லை அம்மா அவங்க இந்தியன்னு ப்ரூவ் பண்ணணும், இன்னொருத்தர் வந்து இந்த மாதிரி இல்லீகல் இமிகிரண்ட் இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணணும். அது இன்னும் எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு தெரியல. அவங்க பர்த் சர்டிஃபிகேட் தேடி போகணும். எவ்வளோ நீங்கள் யங்காக இருக்கீங்களோ அவ்வளோ கஷ்டம். இதெல்லாம் நடக்கிற காரியமா? கண்டிப்பாக நடக்கிற காரியம் இல்லை. அதனால் இந்த என்பிஆர் என்ஆர்சியை கண்டிப்பாக நம்ம வந்து எதிர்த்து ஆகணும். நமக்காக இல்லை, நான் கொடுக்க முடியும், நீங்கள் கொடுக்க முடியும், நம்ம கூட ஒரு 30-40% ஜனங்க கண்டிப்பாக கொடுக்க முடியாது. அதனால் அவங்களுக்காக நம்ம இந்த விஷயத்தில் நின்று ஆகணும். நீங்கள் அந்த ரெசல்யூஷனை எடுத்து தான் ஆகணும். ஸோ இந்த என்பிஆரை ஃபஸ்ட்டு இந்த முட்டாள்தனமான ஒரு ப்ராசஸ்க்காக நம்ம இதை வந்து எதிர்க்கணும். ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு இன்ஹியூமன், மனிதாபிமானமே இல்லாமல் பண்ணுற ஒரு விஷயம், அதுக்காக நம்ம எதிர்க்கணும். மூணாவது, இந்த டைமில் நமக்கு இருக்கிற பொருளாதார சமஸ்யை விஷயங்களை எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக பண்ணுற, நிஜமான இஷ்யூஸை திருப்புறதுக்காக பண்ணுற விஷயம், அதுக்காக நம்ம இதை மறுக்கணும். நிறைய பேர் கேட்கலாம், மறுத்தா என்ன ஆகும் சார், மறுத்தா என்ன ஆகும், ஒருவேளை கான்சிக்வன்ஸ் வேறு மாதிரி இருந்தால் கேஸ் போடுவாங்களா, ஃபைன் போடுவாங்களா, இந்த மாதிரி நமக்கு எல்லாருக்கும் டவுட்டெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக அதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்படாதீங்க. 11 states ஆல்ரெடி நான் இதில் நாங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 50% பாப்புலேஷனுக்கு என்பிஆரில் இல்லை ஆல்ரெடி, நம்மளும் அவங்க கூட போயிடுவோம். நம்ம ஏற்க இந்த பாவம், நம்மளும் அவங்க கூட போயிடுவோம். அதனால் எந்த பிரச்சனையும் ஆக போகிறது கிடையாது. அப்படியே ஆனாலும் இந்த விஷயத்தில் நம்ம எதிர்த்து நிற்கலைன்னா வேற எந்த விஷயத்துலையும் நம்ம எதிர்த்து நிற்க பிரயோஜனமே இல்லை. அது என்ன கான்சிக்வன்ஸ் வேணால் ஆகட்டும், அதையும் பார்த்துருவோம், எல்லாம் ஒன்றா பார்த்துருவோம். நீ என்ன ஜெயிலில் போட போறியா, எல்லாரையும் ஒன்றா போடு, நாங்கள் எல்லாம் வரோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்ன சட்டவிரோதமான காரியம்னு சில பேர் சொல்கிறாங்க. சட்டவிரோதமான காரியம்லாம் இல்லை. உன் சட்டத்தை நாங்கள் மதிக்க மாட்டோம், மதிக்காததுக்கு நீ என்ன தண்டனை கொடுக்குறியோ நாங்கள் எடுத்துக்கிறோம், போ. அது சட்டவிரோதம் இல்லாது, சட்டத்துக்குள்ளே தான் அது வருது. அதனால் இண்டிவிஜுவலாக நம்ம வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கணும். நான் எந்த காரணத்துக்கும் இந்த என்பிஆருக்கு, முன்னாடிலாம் காகஸ் நெய்தி காய்ங்கன்னு சொன்னோம், ஏன்னா என்ஆர்சிக்கு வந்து காகிதம் கேட்பாங்கன்ட்டு, இப்போ என்ஆர்சி இல்லைன்ட்டான். என்பிஆருக்கு நம்ம இவ்வளோ தான் சொல்லணும், நாங்கள் எதுவும் பதில் ஒன்று கொடுக்க மாட்டோம், ஹம் ஜவாப் நெய்து எங்கே. அதனால் தைரியமாக இந்த ரெசல்யூஷன் நம்ம எடுக்கணும். நான் ஹோம் மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன். நீங்கள் யார் 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 இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்தாலும் சரி, நீங்கள் தலைகளில் நான் கொடுக்க மாட்டேன், நீ எங்கே கொண்டு போய் போடணுமோ போடு. அதனால் இதை வந்து நம்ம கண்டிப்பாக இந்தியர்களா மனிதர்களா இதை எதிர்த்து ஆகணும். ரெண்டாவது, நான் முன்னாடி ஒரு மேடையில் வந்து என் கூட HS துரைசாமின்னு ஒரு சுதந்திர போராட்ட தியாகி ஒருத்தர் இருந்தார். அவர் கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸ். அவருக்கு 100 வயசாகுது. 100 வயசாகிற அவர் ரொம்ப கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸ். அவர் ஒரு ஸ்டேஜில் உட்காந்து அவர் பேசினார். அவர் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார், ரொம்ப அது உறுத்துச்சு. அவர் இந்த க்ரௌட் எல்லாத்தையும் பார்த்து கேட்டார், இன்றைக்கி வந்து
சில பேர் சொல்கிறாங்க முஸ்லீம் ஐடென்டிட்டி இருக்குது, முஸ்லீம் ஐடென்டிட்டி ஐயோ இது வேண்டாம் அப்படின்னு, அப்படியெல்லாம் இல்லை. இன்றைக்கி வந்து என்டையர் எங்கே போனாலும் 2 லட்சம் 3 லட்சம் ஜனம் சேர்றாங்க, எந்த கூட்டம் எடுத்தாலும் லட்சக்கணக்கில் ஜனம் சேர்றாங்க. எல்லாருமே வந்து ஒரு இந்திய கொடி கீழேயும் அவர் அரசியல் கான்ஸ்டியூஷன் கீழேயும் தான் வந்து இன்றைக்கி எல்லா போராட்டமும் நடக்குது. அது ஒரு நிஜமாலே பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு அருமையாக இருக்குது. இன்ஃபேக்ட்டு நான் எங்கேயுமே கேட்காத ஸ்லோகன்லாம் கேட்குறேன். அப்படி ஒரு மெஜாரிட்டி முஸ்லீம் க்ரௌட் கூட ஜெய் பீம்னு ஒரு ஸ்லோகன் சொல்கிறாங்க. அம்பேத்கருக்கு சொல்கிற ஸ்லோகன் அது. அது தலித்தை தான் சொல்லுவாங்க ஜென்ரலி. இன்றைக்கி எல்லாருமே அதை அந்த ஸ்லோகனை சொல்ல ஒரு நிலைமை நமக்கு வந்திருக்கு. ஒரு இந்தியாவே நம்ம என்ன ஒரு புத்தகத்தில் என்ன படிக்கிறோமோ அந்த இந்தியா இன்றைக்கி நிஜமாலே பார்க்குற ஒரு 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 சிச்சுவேஷன் நமக்கு கிடைக்குது. ரெண்டாவது இந்த அவர் நம்ம பிரைம் மினிஸ்டர் சொன்னார், இவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்து கண்டுபிடிங்க இவங்க யாருன்ட்டு. இதெல்லாம் ஃபாசிச இண்டிகேட்டர்ஸ். நார்மல் கவர்மெண்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஜனங்களை அமைதி பண்ணுவாங்க, பிரச்சனை ஆகும்போது அமைதி பண்ணுவாங்க, பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பாங்க. ஃபாசிச அரசாங்கம் மட்டுமே ஜனங்களை இன்னும் இன்சைட் பண்ணுறது, கோலி மரம்ன்றது இது பண்ணுறது, இதெல்லாம் இவங்க பண்ணுற சில்லறத்தனமான விஷயங்களை இவங்களே காட்டி கொடுத்துருவாங்க இவங்க யாருன்ட்டு. ஸோ அதனால் எச்.எஸ். துரைசாமி அவர் சொன்னார், இன்னைக்கு 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வெயிலில் நீங்கள்லாம் நிற்கிறீங்கல்ல, இன்றைக்கி ஏன் நிற்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டார். ஏன் நீங்கள் இன்றைக்கி நிற்கிறீங்கன்னா, இது வரைக்கும் 70 வருஷமாக நம்ம பிரச்சனையை விட்டு வேறு யார் பிரச்சனைக்கு நம்ம வெளியே வந்தது கிடையாது. 75 வருஷமாக தலித்தர் மேலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆயிருக்கு, ஆனால் ஒரு டைம் கூட நம்ம வெளியே வந்து கேள்வி கேட்டது கிடையாது. கிறிஸ்தவர்கள் மேலே சம ப்ராப்ளம் ஆயிருக்கு, அவர் சர்ச்சுகள் அடிச்சு உடச்சிருக்காங்க, ஆனால் நம்ம அன்னைக்கு வெளியே வர கிடையாது. நமக்கு ஒரு பிரச்சனையாகும் போது ஒரு கிறிஸ்தவனோ ஒரு தலித்தனோ வெளியே வந்தது கிடையாது. நீங்கள் இந்த என்ஆர்சி என்பிஆர் ஆகுதோ ஆகலையோ அதெல்லாம் விடுங்க, இன்னையிலிருந்து ஒரு தலித்துக்கு பிரச்சனைனா முஸ்லீம்ஸ் வெளியே வரணும், ஒரு கிறிஸ்தவனுக்கு பிரச்சனைனா தலித்து வெளியே வரணும், ஒரு முஸ்லீமுக்கு பிரச்சனையான கூட இருக்கவங்க எல்லாம் வெளியே வரணும். அதுதான் நம்ம இங்கேருந்துல கற்றுக்கணும். மற்றபடி இந்த என்ஆர்சியெல்லாம் நம்ம ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, இதில் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க எத்தனை பேரை நீ வந்து இது பண்ணுவ, ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் நம்ம அவங்களுக்கு என்ன ஒரு லெசன் நம்ம காட்டுறோமோ அடுத்த 4 வருஷம் அவங்க எதையுமே ட்ரை பண்ணக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம அவங்களுக்கு காட்டுறோம். அதனால் இந்த ஒரு ஒற்றுமை, இந்த ஒரு ஒற்றுமை, இந்த ஒரு ஒரு சகோதரத்துவம், இப்போ நம்ம என்ன காட்டுறோமோ இதை மட்டும்தான் அவங்களால தாங்க முடியாது. நீங்கள் எவ்வளோ அவங்கள ஏசி பேசினாலும் தாங்கிப்பாங்க, ஆனால் நம்ம எல்லாம் ஒன்றா வரட்டும் ஒன்றா நிற்கட்டும் அதை தாங்க முடியாது. அவங்க உடம்பெல்லாம் எரியும் அப்படியே, ஏன்னா 100 வருஷமாக இதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க, இங்கே போய் இவ்வளோ கிட்ட வந்து நம்ம சொட விட்டுட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, நான் கேட்பேன் என்னப்பா அரசாங்கம் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அலண்டு போயிட்டாங்க சசி, எந்த பக்கம் தொடறதுன்னே தெரியல. இவனை தொட்டா அவன் எழுந்துக்கிறான், அவனை தொட்டா இவன் எழுந்துக்கிறான், எல்லா பயலும் தேசிய கொடியை எடுத்துக்கிட்டு சுற்றுறான், என்னத்தை தான் சொல்றது. அதனால நிஜமாலே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது, ஒரு நான் பார்க்கறது எப்படின்னா நம்மளுடைய வரலாறுல இது இந்த ஒற்றுமை, இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயத்தில் அரசாங்கத்தை நம்ம புகட்ட போகிற ஒரு ஒரு லெசன் இருக்குல்ல, இது ஒரு கோல்டன் டைம், இதை நம்ம செரிஷ் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் நிஜமான தேச சேவை இது தான். வாயை மூடிட்டு சும்மா இருக்கிறது தான் தேச துரோகம். அதனால் இந்த ஜனநாயகம்ன்றது வந்து ரொம்ப வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம், சிம்பிள் கிடையாது. நம்ம எப்போ வந்து கொஞ்சம் சோம்பேறி ஆயிடுறோமோ ஜனநாயகம் மாதிரி வேற ஒருத்த கையில் போயிடும். அதனால் கேட்க வேண்டிய டைமில் நம்ம கேட்டுதாகணும். அதை கேட்கும்போது அதை ஒரு சரியான ஒரு ரீதியில் கேட்கணும். இந்த யூனிட்டி மொத்த நான் வயலன்ஸ் ஒரு நான் வயலண்ட் பாத்தில் நம்ம கேட்டாகணும். அப்போ தான் வந்து அதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். இன்னி கூட அவங்க வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன வெயிட் பண்ணுறாங்கன்னா, எங்கேயாவது வயலன்ஸ் ஆகாதா, எங்கேயாவது அடிச்சிக்க மாட்டாங்களா, அப்படியே நம்ம வந்து இதை திருப்பிடலாமே அப்படின்ட்டு. எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் அது ஆக மாட்டேங்குது. போலீஸ் விட்டு என்ன பண்ணி பார்த்தாங்க யூபியிலலாம். இன்னொரு விஷயம், இன்னைக்கு வரைக்கும் 25 பேர் செத்துட்டாங்க. ஒரு
நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த ஒரு ஒரு சப்ஜெக்டுக்காக ஒரு தியாகம் பண்ணாங்கன்னு தான் நான் சொல்லணும். அதில் ரெண்டு பேர், நான் மாவட்ட ஆட்சியராக இருந்தேன் மங்களூரில், அது எனக்கு இன்னும் ஒரு நோவு தர ஒரு ஒரு பெரிய வழி தர ஒரு விஷயம். அதனால் அவங்களுடைய தியாகம் வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது. கண்டிப்பாக வந்து என்னுடைய இந்த அரங்கத்துக்கு வராமல் இன்னும் வீட்லேயே உட்காந்துக்கிட்டு இது நம்ம இஷ்யூ இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்க எல்லா சகோதர சகோதரிகளும் எழுத்துன்னு சொல்கிறேன். நீங்கள் சீக்கிரமாக உங்கள் கண்ணை திறங்க, கூட வாங்க. இது வந்து பாரதியத்துக்கும் பிராமணியத்துக்கும் இருக்க சண்டை, இது வந்து அன்புக்கும் வெறுப்புக்கும் இருக்க சண்டை. நீங்கள் எந்த பக்கம் இருக்கிறீங்க நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. எங்கள் கூட வாங்க, முன்னாடி நம்ம ஒன்றா போவோம். அந்த பக்கம் இருந்தீங்கன்னா மைனாரிட்டியில் நின்றுட்டு போயிடுவீங்க, அப்புறம் அவங்க எங்கே கொண்டு போவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். இந்த கடைசியாக ஒரு விஷயம் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இந்த இந்த போராட்டத்தில் வந்து நமக்கு எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்குது. அது என்ன பங்குன்னா, நம்ம சில விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லணும். இந்த நம்ம யார் கொஞ்சமாவது நம்ம வந்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோமோ, படித்தோ இல்லை கேட்டோ, அதை நம்மளோடய நிறுத்திக்கக்கூடாது. அதை நாலு பேர்கிட்ட போய் சொல்லணும். சில சமயம் அவன் அந்த பக்கத்துலேருந்து நம்மளை ஒத்துக்க மாட்டான், அவன் என்ன வேணால் திருப்பி பேசுவான். ஆனால் நீங்கள் அந்த டைலாகை விட்டுறக்கூடாது, அவன் டைலாகை பேசி. ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து ரோட்டில் நிற்கிறது அவனுக்கும் சேர்த்து தான், அது அவனுக்கு புரியணும். அவனை வெறுத்து ஒதுக்கிட்டு இல்லை, இன்றைக்கி அவனுக்கும் வந்திருக்க பிரச்சனையை அவன் புரிஞ்சிக்காமல் சுற்றிட்டுருக்கான், அவனையும் அவன் சேர்த்து தான் நம்ம வந்து நிற்கிறோம். அதனால் அவனையும் கூட கூட்டிகிட்டு வரணும். நம்ம மூமெண்ட் வந்து 100 பேராக இருந்தால் 1000 பேராக மாறணும், 1000 பேர் இருந்தால் 10000 பேராக மாறணும். இது எவ்வளோ பெரிய மெஜாரிட்டியாக மாறி, இந்த யார் இந்த குரூப் இருக்குல்ல, இந்த நாக்பூர் ப்ராஜெக்ட் குரூப்பு, அந்த குரூப் வந்து தனியாக ஒரு இடத்துல நிற்கிற மாதிரி நம்ம பண்ணணும். தேங்க்ஸ், நன்றி.